Hi everyone, Assalamu alaikum. I am Simaya from Simaya's Recipes. Today we will talk about a famous Saudi dish that is Kabsa. Over style and style Kabsa seira. So kandipa the video full and increase in the channel subscribe pannalanda. Please subscribe my channel. Press bell icon and over video notification varu. I have chicken 1 kg. I have pieces of thigh piece, breast pieces. First of all, I have the kabsa masala. This is நாங்க இப்ப grind பண்ணின powder இருக்குது அதையும் add பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் pepper powder மிளகுத்தூள் 2 tablespoon cumin powder சீரகத்தூள் 2 tablespoon coriander powder 2 tablespoon turmeric powder 1 teaspoon add பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க ஜாதிக்காய் powder நான் 1 teaspoon வரை add பண்ணிக்கிறேன் இத நல்லா mix பண்ணிக்கோங்க ஒரு பெரிய குக்கிங் pot எடுத்துக்கோங்க அதுல ஒரு 4 tablespoon மாதிரி oil 2 tablespoon மாதிரி ghee add பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் இந்த oil and ghee heat ஆனதுக்கு அப்புறம் நீங்க சின்னதுண்டு கருவேப்பட்டை ஒரு 2-3 ஏலக்காய் 1 teaspoon மாதிரி pepper seed மிளகு seeds add பண்ணிட்டு அது கொஞ்சம் fry ஆனதோட நீங்க அதோட curry leaves shrimp அதோட add பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் நீங்க வெட்டி வெச்சிக்கிற வெங்காயத்தை மெட் பண்ணிக்கோ நான் இந்த அளவெல்லாம் descriptionல தரேன் உங்களுக்கு அத செக் பண்ணிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் கூடுதலா தான் நெட் பண்ணனும் அப்புறம் வெங்காயத்தை நெட் பண்ணதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் fry ஆயி வரக்கொள்ள oil அந்த ரிலீஸ் ஆயி வரக்கொள்ள அதுக்கு அப்புறம் நீங்க chicken நெட் பண்ணிக்கோ அதுக்கு அப்புறம் நீங்க கப்சா மசாலாவையும் இந்த சிக்கனுக்கு மேல ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்க டொமேட்டோ நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டொமேட்டோ பேஸ்ட் நீங்க இதல ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் தேவையான அளவு சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்க dry lemon ஒரு 2 dry lemon மாதிரி சேர்த்துக்கோங்க dry lemon சேர்த்துக்கு அப்புறம் கொஞ்சம் வதங்க விட்டுட்டு அதுக்கு அப்புறம் நீங்க chicken வேகற அளவுக்கு chickenum riceum வேகற அளவுக்கு நீங்க water add பண்ணி ஒரு 75% chicken cook ஆனதுக்கு அப்புறம் நீங்க chicken வெளியில எடுத்துடுங்க அதுக்கு அப்புறம் நீங்க அதே waterல அதே தண்ணில நீங்க rice add பண்ணிக்கோங்க rice வேகற அளவுக்கு தண்ணி add பண்ணிட்டு உப்பு போடாட்டி உங்களுக்கு உப்பையும் சேர்த்துக்கொள்ளணும் அதுக்கு அப்புறம் ரைஸ் இப்படி ரெடி ஆகிடும் அதுக்கு அப்புறம் ஒரு panல நாங்க chicken roast பண்ணிக்கலாம் chicken roast பண்றதுக்கு ஒரு 2 tablespoon மாதிரி butter oil ghee உங்களுக்கு add பண்ணிக்கலாம் அப்புறம் chicken நீங்க அதுல shallow fry ல தான் நீங்க மெத்தடில் தான் நீங்கள் வந்து சிக்கனை வந்து டாஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அவன்லேயும் கூட அதை டாஸ் பண்ணிக்கொள்ளும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்த ரைஸை டம்ப் போடுவோம் இல்லையா, டம்ப் போடக்குள்ள வந்து நீங்கள் வந்து சிக்கனையும் வந்து ஃப்ரை பண்ணி அதுக்கு மேலே ரைஸுக்கு மேலே இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சாக்கோல் இருக்குது இல்லையா, சாக்கோல் வந்து நீங்கள் நல்லா பேர்ன் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஃபைல் இதில் வந்து நீங்கள் சாக்கோலில் பேர்ன் பண்ண சாக்கோல் இதில் வச்சு நீங்கள் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ட்ரிசில் பண்ணின அப்புறம் நல்லா ஒரு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஒன்று வரும். அதை வந்து ஒரு 15 minutes மாதிரி நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணி லிட்டை க்ளோஸ் பண்ணி 15 minutesக்கு அப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணினா வெரி யம்மியான டெலிஷியஸான கப்சா ரைஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.